திராட்சச்செடி. நீ அமெரிக்கையோடு இருக்கையில் உன் தாய் தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர் பாய்ச்சலால் கனி தருகிறதும் தழைத்திருக்கிறதுமான திராட்சச்செடியாயிருந்தாள். ஆளுகிறவர்களின் செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்புகள் அதற்கு இருந்தது. அதன் வளர்த்தி அடர்த்தியான கிளைகளுக்குள்ளே உயர ஓங்கி தன் உயர்த்தினாலே தன் திரளான கொடிகளோடும் கூட தோன்றிற்று. ஆனாலும் அது உக்கிரமாய் பிடுங்கப்பட்டு தரையிலே தள்ளுண்டது. கீழ்காற்றினால் அதன் கனி காய்ந்து போயிற்று. அதன் பலத்த கொப்புகள் முறிந்து பட்டுப்போயின. அக்கினி அவைகளை பட்சித்தது. இப்பொழுது அது வறண்டதும் தண்ணீர் இல்லாததுமான வனாந்திர பூமியிலே நடப்பட்டிருக்கிறது. அதன் கொடிகளிலுள்ள ஒரு கொப்பிலிருந்து அக்கினி புறப்பட்டு அதன் கனியை பட்சித்தது. ஆளுகிற செங்கோலுக்கேற்ற பலத்த கோப்பு இனி அதில் இல்லை என்று சொல். இதுவே புலம்பல், இதுவே புலம்பலாயிருக்கும் என்றார். எருசலேம் எல்லா பட்டணங்களுக்கும் தாயானவள். எசேக்கியேல் எருசலேம் நகரத்தை மற்றொரு ஒப்புமையோடு எடுத்து காட்டுகிறார். எருசலேம் நகரம் திராட்சை செடிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதன் பிரபுக்கள் திராட்சை செடியில் உள்ள கொடிகளாய் இருக்கிறார்கள். இதுபோன்ற ஒப்புமையை எசேக்கியேல் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். எருசலேம் ஒரு திராட்சை செடியாக இருக்கிறது. அது தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்டதும் மிகுதியான நீர் பாய்ச்சலால் கனி தருகிறதும் தளத்திருக்கிறதுமான திராட்சை செடியாய் இருக்கிறது. துன்மார்க்கர் சிறிது காலம் செழித்திருப்பார்கள், ஆனாலும் அவர்களுடைய செழிப்பு நிறைத்திருக்காது. அதுபோலவே துன்மார்க்கமான ஸ்தலங்களும் சிறிது காலம் நீர் பாய்ச்சலான இடங்களைப் போல தளைத்திருக்கும், ஆனாலும் அது சீக்கிரத்தில் வறண்டு போகும். தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்ட திராட்சை செடி நன்றாய் தளைத்திருக்கிறது. மிகுதியான நீர் பாய்ச்சலால் மிகுதியான கனி தருகிறது. எருசலேமும் இதுபோலவே தளைத்து கனி கொடுக்கிறது. எருசலேம் நகரத்தில் நியாயாதிபதிகள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். ஆளுகிறவர்களின் செங்கோலுக்கு ஏற்ற பலத்த கொப்புகள் அதற்கு இருந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமில் பிரபுக்களும் நியாயாதிபதிகளும் பலசாலிகளும் ஏராளமானோர் இருக்கிறார்கள். தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்ட திராட்சை செடியின் வளர்த்தி அடர்த்தியான கிளைகளுக்குள்ளே உயர ஓங்கி வளரும். தன் உயரத்தினாலே தன் திரளான கொடிகளோடும் செழிப்பாயிருக்கும். அடர்த்தியான கிளைகளில் இருந்து செங்கோலுக்கு ஏற்ற பலத்த கொப்புகள் தோன்றும். எருசலேமும் அடர்த்தியாய் வளர்ந்திருக்கிறது. அதிலே திரளான கொடிகள் தோன்றியிருக்கிறது. எருசலேமின் குடிகள் பிறரை ஆளுகை செய்யும் பிரபுக்களாக இருக்கிறார்கள். யுத்தத்தில் ஜெயிக்கிற பலசாலிகளாய் இருக்கிறார்கள். எருசலேமிலே பலமும் பராக்கிரமும் ஞானமும் நீதியும் மிகுதியாய் காணப்படுகிறது. யூதாவின் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். அவர்களுடைய அரண்மனைகளிலும் நியாய விசாரிப்பு சாலைகளிலும் பக்தியுள்ளவர்களும் ஞானமுள்ளவர்களும் நீதிமான்களும் திரளான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். எருசலேமின் மதிப்பும் மரியாதையும் மகிமையும் மேன்மையும் மற்ற தேசங்களை விட உயர்ந்திருக்கிறது. சிதேக்கியா பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கட்டுப்பாட்டின் கீழ் எருசலேமை ஆளுகை செய்தான். அவன் பாபிலோன் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்து கப்பம் கட்டி ஆட்சி புரிந்த காலத்தில் எருசலேம் செழிப்பாய் இருந்தது. எருசலேமின் குடிகள் பாபிலோன் தேசத்து பாதுகாப்பில் இருந்தார்கள். தேசத்தில் அமைதி நிலவிற்று. சிதேக்கியா ராஜா பாபிலோன் ராஜாவுக்கு துரோகம் பண்ணினான். அவன் பாபிலோன் ராஜாவோடு பண்ணின உடன்படிக்கையை மீறி எகிப்தின் ராஜாவோடு ரகசியமாய் உடன்படிக்கை பண்ணினான். இதன் நிமித்தமாக பாபிலோன் ராஜாவுக்கு சிதேக்கியாவின் மீது கோபம் உண்டாயிற்று. கல்தேயரின் சேனை எருசலேமுக்கு விரோதமாக வந்து நகரத்தை அழித்து போட்டது. பாபிலோன் ராஜா சிதேக்கியா ராஜாவை சிறைப்பிடித்தான். திராட்சை செடி பலத்த கொப்புகளோடு உயர ஓங்கி வளர்ந்தது, ஆனாலும் அது உக்கிரமமாய் பிடுங்கப்பட்டு தரையிலே தள்ளுண்டது. கீழ்காற்றினால் அதன் கனி காய்ந்து போயிற்று. அதன் பலத்த கொப்புகள் முறிந்து பட்டுப்போயின. அக்கினி அவைகளை பட்சித்தது. பாபிலோன் ராஜா எருசலேம் நகரத்தை பாழாக்கினான். நகரத்தை அக்னியினால் சுட்டெரித்தான். திராட்சை செடியின் பலத்த கொப்புகள் முறிந்து பட்டுப்போனது போல எருசலேமின் ராஜ குடும்பத்தார் எல்லோரும் பட்டுப்போனார்கள். பலத்த கொப்புகள் முறிக்கப்பட்டது போல யூதாவின் பிரபுக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். இப்பொழுது பட்டுப்போன திராட்சை செடி வறண்டதும் தண்ணீர் இல்லாததுமான
வனாந்திர பூமியிலே நடப்பட்டிருக்கிறது. பாபிலோன் தேசம் வறண்டதும் தண்ணீர் இல்லாத வனாந்திர பூமியாகவும் இருக்கிறது. தண்ணீர் ஓரமாய் நாட்டப்பட்ட திராட்சை செடி இப்போது வனாந்திர பூமியிலே நாட்டப்பட்டிருக்கிறது. மிகுதியான நீர் பாய்ச்சலால் கனிதந்த திராட்சை செடி இப்பொழுது கீழ்காற்றினால் அதன் கனி காய்ந்து போயிற்று. தலைத்திருந்த திராட்சை செடி இப்பொழுது அதன் பலத்த கொப்புகள் முறிந்து பட்டுப்போயிற்று. கிளைகளுக்குள்ளே உயர ஓங்கி வளர்ந்த திராட்சை செடியை அக்கினி பட்சித்து போட்டது. யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். கானான் தேசத்தில் இருந்தவர்கள் இப்போது தண்ணீர் இல்லாத வனாந்திர பூமியாகிய பாபிலோன் தேசத்தில் இருக்கிறார்கள். யூதா தேசமும் எருசலேமுக்கு இப்போது வனாந்திர பூமியாய் இருக்கிறது. யூதா தேசத்தில் ஆளுகிறவர்களின் செங்கோல் இருந்தது. அவர்கள் தங்கள் செங்கோலை நீதியாகவும் நியாயமாகவும் பயன்படுத்தவில்லை. யூதாவின் ராஜாக்கள் யூதாவின் ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் உதவி செய்யவில்லை. அவர்கள் மீது கரிசனையோடில்லை. யூதாவின் ராஜாக்கள் ஜனங்களை ஒடுக்கினார்கள். தங்கள் செங்கோலை அதிகார துஷ்பிரயோகம் செய்தார்கள். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் தரித்திரருக்கும் உதவி செய்யாமல் அவர்களை துன்பப்படுத்தினார்கள். இப்போது யூதாவின் செங்கோல் முறிந்து போயிற்று. கர்த்தரே ராஜாக்களை சிங்காசனத்தில் அமரச் செய்கிறார். ஜனங்களை ஆளுகை செய்கிறவர்கள் கர்த்தருக்கு பயந்து நீதியாகவும் நியாயமாகவும் ஆளுகை செய்ய வேண்டும். ஜனங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ராஜாக்கள் கர்த்தருக்கு பயந்து ஆளுகை செய்தால் அவர்களுடைய செங்கோல் நீதியின் கோலாக இருக்கும். ராஜாக்கள் துன்மார்க்கராயிருந்தால் அவர்களுடைய கையில் செங்கோல் இருக்காது. பிசாசானவனாகிய சர்ப்பத்தின் கோலே அவர்கள் கையில் இருக்கும். எருசலேம் என்னும் திராட்சை செடியின் குடிகளில் உள்ள ஒரு கொம்பில் இருந்து அக்கினி புறப்பட்டு அதன் கனியை பட்சித்தது. ஆளுகிற செங்கோலுக்கு ஏற்ற பலத்த கொப்பு இனிமேல் யூதா தேசத்திலோ எருசலேம் நகரத்திலோ இல்லை. இதுவே புலம்பல், இதுவே புலம்பலாயிருக்கும் என்று கர்த்தர் எசேக்கியலிடம் சொல்லுகிறார். எசேக்கியல் 19:2 வசனத்தில் உள்ளது போலவே எங்கும் சிதேக்கியாவை பற்றியே கூறப்பட்டிருக்கிறது. அவனுடைய தாயின் பெயர் அமுத்தாள். இவள் திராட்சை செடிக்கு ஒப்பிட்டு கூறப்பட்டிருக்கிறாள். இவள் மிகுதியான நீர் பாய்ச்சலால் கனி தருகிறதும் தளைத்திருக்கிறதுமாக இருக்கிறாள். இவளுடைய கொப்புகளாகிய யோவாகாசும் சிதேக்கியாவும் வலுவாக இருந்தார்கள். மற்ற கிளைகளுக்குள்ளே இது உயர ஓங்கி வளர்ந்திருந்தது. ஆயினும் அது உக்கிரமமாய் பிடுங்கப்பட்டு தரையிலே தள்ளுண்டது. இவள் சிதேக்கியாவோடு பாபிலோனிய சிறையிருப்புக்கு சென்றாள். சிறையிருப்புக்கு போவதற்கு முன்பாக இவளுடைய செழிப்பான வாழ்க்கை இந்த உபமானத்தினால் விளக்கப்பட்டிருக்கிறது. இவளுடைய நம்பிக்கைகள் பிடுங்கப்பட்டு தரையிலே தள்ளுண்டது. அப்பொழுது என்னும் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனம் கூறப்படும் காலத்தை குறிப்பிடுகிறது. இப்போது அவள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறாள். வனாந்திர பூமியிலே நடப்பட்டிருக்கும் திராட்சை செடியை போல் இருக்கிறாள். இவளுடைய கொப்பில் இருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு அதன் கனியை பட்சித்தது. இனிமேல் அதில் ஆளுகிற செங்கோலுக்கு ஏற்ற பலத்த கொப்பு இல்லை. இது சிதேக்கியாவை குறிக்கும். இவன் நேபுகாத்நேச்சாருக்கு எதிராக கலகம் பண்ணினான். அதனால் இவனுடைய தாயாரின் நம்பிக்கை அற்றுப்போயிற்று. இதற்கு பின்பு யூதா தேசமே அழிந்து போயிற்று. சிதேக்கியாவிற்கு பின்பு யூதாவை ஆளுகை செய்வதற்கு அமுத்தாளுக்கு குமாரன் யாரும் இல்லை.